Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் கிளாஸ் 11 எக்ஸசைஸ் 3.10லேருந்து சம் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இதை வந்து ஒரு 2 மார்க்லேயோ அல்லது 3 மார்க்லேயோ கேட்கலாம். இஃப் த சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி ஆர் ஏ ஈக்குவல் டு 4 அண்ட் பி ஈக்குவல் டு சி 6 அண்ட் சி இஸ் ஈக்குவல் டு 8, தென் ஷோ தட் 4 காஸ் பி பிளஸ் 3 காஸ் சி இஸ் ஈக்குவல் டு 2. இல்லையா, நம்ம இந்த காஸ் பிக்கான ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும், காஸ் சிக்கான ஃபார்முலா நமக்கு நல்லா தெரியும். முதல்ல அதை எழுதிடலாம். காஸ் பி, ஏன்னா இதை வச்சு தான் சம்மை நம்ம மூவ் பண்ண போகிறோம். காஸ் பி இஸ் ஈக்குவல் டு அதில் பி, அதில் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வரும், டிவைடட் பை டினாமினேட்டரில் பி இருக்காது, 2ac. அடுத்ததாக காஸ் சி அப்படின்னு வருதுன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர்னு வரும், டினாமினேட்டரில் சி இருக்காது, 2ab. இப்போ நம்ம எல்ஹெச்எஸ் எடுத்துக்க போகிறோம். எல்ஹெச்எஸில் 4 cos B plus 3 cos C. இப்போ 4 into cos B ஓட வேல்யூ, இப்போ இந்த வேல்யூஸில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயரோட வேல்யூ 4 ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரோட வேல்யூ 8 ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அதாவது 6 ஸ்கொயர் டிவைடட் பை 2 into ஏவோட வேல்யூ 4, சியோட வேல்யூ அகெயின் 8. ஓகே, மைனஸ் சாரி ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர் இல்லையா, ஏ ஸ்கொயர் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 6 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூ 4, பியோட வேல்யூ 6. சப்ஸ்டியூஷன் முடிஞ்சிருச்சு. கேன்சல் பண்ணுற டேர்ம்ஸ் எதாக இருந்தால் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, இது பாருங்கள் 2 டைம்ஸ். ஸோ நியூமரேட்டரில் 16 ப்ளஸ் 64 ப்ளஸ் 36 மைனஸ் 36 சாரி டிவைடட் பை லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் பாருங்கள். லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸில் தான் நான் தப்பு பண்ணுவோம். இந்த 2 ஒன்று இருக்குது, இந்த 8 ஒன்று இருக்குது, டோட்டலாக நம்ம என்ன பண்ணலாம், 16. ஓகே, அடுத்ததா ப்ளஸ் 3 கேன்சல் ஆகிடுச்சு இல்லையா, 16 ப்ளஸ் 36 மைனஸ் 64 டிவைடட் பை லெஃப்ட் அவுட் டேர்ம்ஸ் பாருங்கள், 2 இன்ட்டு 4 இன்ட்டு 8, 8 இன்ட்டு 2 16, இங்கேயும் 16 வந்துருச்சு. இப்போ காமன் டினாமினேட்டர் நம்ம 16 போட்டுக்கலாமா, காமன் டினாமினேட்டர் 16 போட்டுட்டு நியூமரேட்டரை அப்படியே எழுதுவோம். இங்கே பாருங்கள், 16 இருக்குது ப்ளஸ் 64 இருக்குது மைனஸ் 36 இருக்குது ப்ளஸ் 16 இருக்குது ப்ளஸ் 36 இருக்குது மைனஸ் 64 இருக்குது. இந்த மைனஸ் 64 ப்ளஸ் 64 கேன்சல் பண்ணிடலாமா, இது ரெண்டும் அதே போல் 36 கேன்சல் பண்ணிடலாமா, பேலன்ஸ் என்ன இருக்குது 32/16, இது ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா 2, த ஆன்சர் இஸ் RHS. ரொம்ப சிரமப்படவே தேவையில்லை, இது ஆக்சுவலாக ஒரு 2 மார்க் குவஸ்டின் தான். இந்த சப்ஸ்டியூஷனில் நம்ம இந்த எதுக்காக நான் இந்த ஸ்டெப்பில் ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் அப்படின்னா, லெஃப்ட் அவுட் பார்ட்ஸில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது சில நேரங்களில் ஏதாவது ஒரு நம்பரை விட்டுட்டு செம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ண முடியாத இடத்துக்கு போயிடும். அதனால் இப்போ ப்ராக்டிஸ் செஷனில் இருக்கும்போதே இதை மாதிரி செக் பண்ணி சம்மு போட பழகிக்கோங்க. ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.